அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் வீடியோ வந்துட்டுருக்கீங்களா. அந்த வருஷத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஒரு முக்கியமான நியூஸ், தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனை பற்றின விஷயம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிவி ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன விஷயம்? பிஇ பொது கலந்தாய்வு ஒத்திவைப்பு அப்படின்னு. இப்போ ஜெனரல் கவுன்சிலிங் 25ஆம் தேதி நாளைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அப்போ இப்போ ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன், எதனா என்ன காரணம்? நாளை நடைபெறவிருந்த பிஇ பொது கலந்தாய்வு ஒத்திவைப்பு. நீட் தேர்வு முடிவு வெளியான பிறகு பொது கலந்தாய்வு நடைபெறும். முக்கியமான விஷயமா போச்சா? இப்போ இதே தான் இந்த எல்லா கோர்ஸுக்கும் இப்போ நடக்கிறத பார்த்தோம்னா, இந்த நீட் ரிசல்ட்டு, நீட் ஆன்சருக்கு ரிசல்ட்டு, இதுக்காக தான் எல்லாமே தள்ளி போடுற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ என்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஐ மீன் தள்ளி போட ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன ஆகும், ஐ மீன் அக்ரிலாம் என்ன ஆகும், வெட்டனரி என்ன ஆகும், ஃபிஷரிஸு, இதெல்லாம் வந்து அடுத்த கேள்விக்குறிகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நீட் ரிசல்ட் வந்தால் தான் மற்ற விஷயம் நடக்குமோ. பட் இப்போ பாராமெடிக்கல் அவங்க ஷெட்யூல் படி நடக்க போதா, நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுலேயும் மாற்றங்கள் வருமா அப்படின்றதும் தெரியலை. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்த நீட் ரிசல்ட்டை வந்ததுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங், ஜெனரல் கவுன்சிலிங் நடக்க போகிறதா நியூஸு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த கவுன்சிலிங் பற்றின விஷயம், கட் ஆஃப், எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.